வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. ஏற்கனவே மத்திய பிரதேசத்தில் கமல்நாத் சேர போகிறாரு, அதுக்கப்புறம் மணீஷ் திவாரி சேர போகிறாரு, அதுக்கப்புறம் ஏற்கனவே ராஜஸ்தானில் ஒரு அமைச்சர் சேர்ந்துட்டார், 4 தடவை எம்எல்ஏ, 2 தடவை எம்பி அமைச்சர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீர் திருப்பமாக பஞ்சாபில் இருக்கக்கூடிய 3 ஆம் ஆத்மி வந்து பிஜேபிக்கு போனதை நம்ம பார்த்தோம். சுப்ரீம் கோர்ட்டை இன்றைக்கி பெரிய கண்டனம் தெரிவித்தாங்க. திடீர் திருப்பமாக இன்றைக்கி செய்தியில் வந்து மிக முக்கியமான செய்தியாக வந்திருப்பது, சித்து அவர்கள் பிஜேபிக்கு போகிறாரு காங்கிரஸ்லேருந்து. ஏற்கனவே பிஜேபியிலேருந்து 2 தடவை எம்பி ஆனவர் மறுபடியும் காங்கிரஸுக்கு வந்தார். உங்களுக்கு தெரியும், அமரிந்தர் சிங் போன பஞ்சாப் முதலமைச்சர் காங்கிரஸ், அவருக்கு இவருக்கும் பிரச்சனை, நிறைய பிரச்சனை. அதற்கப்புறம் அவர் மேலே ஒரு கொலைகேஸ் வேறு இருந்தது, அதிலேருந்து வெளியில் வந்தார். இப்படி சர்ச்சைகளுக்கு பேர் போன சித்து அவர்கள் இப்போ பிஜேபியில் சேர போகிறதா அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர் சொன்னது மிக பரபரப்பு. இதில் ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிடுறோம். ஒரு பக்கம் பஞ்சாபில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சண்டிகரில் ஒரு பிரச்சனை, பிஜேபி தவறளித்து விட்டது, பிஜேபிக்கு உச்சநீதிமன்றம் குட்டு வச்சிருச்சு. இன்னொரு பக்கம் மேற்கு வங்காளத்தில் காலிஸ்தான்னு டர்பன் கட்டின ஒருத்தரை சொல்ல போய், போலீஸ் ஆஃபீஸரை சொல்ல போய் மம்தா பானர்ஜி சீக்கியர்களை அவமானப்படுத்திட்டார் அப்படிங்கிற செய்தி வருது. இது அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட, சீக்கிய மக்கள்கிட்ட எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தும், பிஜேபிக்கு ஓட்டே போட மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ இந்த விஷயம் ஏன் கசியுது, சித்து அவர்கள் பிஜேபிக்கு போகிறாருன்னு. ஏன்னா பஞ்சாபில் எல்லாராலும் அறியப்படக்கூடிய பெரிய கிரிக்கெட் இந்தியா முழுக்க தெரியும் சித்து அவர்களை. அப்படிப்பட்ட ஒருத்தர் திடீர்னு பிஜேபிக்கு போகிறாருங்கும் போது இந்த யூடர்ன் போடுறதை தாண்டி மடை மாற்றுறது அப்படிங்கிறது பிஜேபி ரொம்ப தெளிவாக பண்ணுறாங்க. காங்கிரஸ்காரங்க ஏமாந்தால் அப்புறம் பண்ணதானே செய்வாங்க. ஆனாலும் தொடர்ச்சியாக இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பிஜேபி ஒரு அஜெண்டா செயல்படுது. அதாவது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களை தூக்கணும். அதற்கு சமீபத்திய உதாரணம் நேற்று அண்ணாமலை சொல்கிறாரு, 2 முக்கிய புள்ளிகள் பிஜேபியில் சேர போகிறாங்க அப்படின்ட்டு. அதான் நம்ம ஆளுங்க கமெண்ட், 2 முக்கிய புள்ளிகள்லாம் ஒருத்தர் எடப்பாடி பழனிசாமி, ஒருத்தர் ஸ்டாலின், ஒரு அதை சொல்ல வராரு அவர். 2 முக்கிய புள்ளிகள்ங்கிறாரு. இந்த புள்ளிகள் யார், சஸ்பென்ஸ், அதாவது படத்துலேயும் சஸ்பென்ஸ் வேணும், இதுலேயும் சஸ்பென்ஸாக அவர் கொண்டு போகிறாரு. அப்போ தமிழ்நாட்டிலையும் நீங்கள் ஆளை தூக்குவீங்க, பஞ்சாப்லேயும் ஆளை தூக்குவீங்க, இது மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், எல்லா இடத்துலையும் ஆளை தான் தூக்கிட்டு இருப்பீங்க, உங்கள் கட்சியில் யாரும் இல்லை அப்படிங்கிற பெரிய கேள்வி எழுது. ஏன் இந்த பஞ்சாப்பில் என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த செய்தி வருவதற்கான காரணம் நம்ம முதல்ல யோசிக்கிறதுனா, பிஜேபி எப்பயுமே ஒரு ஸ்டேட்டில் அவங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை, பஞ்சாப் ஹரியானா எல்லைகள் மூடப்பட்டது, அங்கே இருக்கக்கூடிய அந்த புல்டோசர் வச்சுட்டு வராங்க, அதெல்லாம் ஜேசிபி அதெல்லாம் சீஸ் பண்ண சொல்லிட்டாங்க டிஜிபி. இப்படி ஒரு சம்பவம் வந்துட்டு இருக்கும்போது நாளிதழில் வந்து ஒரு பெரிய முக்கியமான காங்கிரஸ் தலைவர் பிஜேபிக்கு போகிறாருன்னா, ஓப்போ ஆமாத், ஏன்னா ஏற்கனவே பஞ்சாபில் 117 சட்டமன்ற தொகுதிகள், 92 ஆம் ஆத்மி, 18 காங்கிரஸ், ரெண்டு பேரும் தான் வலுவாக இருக்காங்க, சித்து ஏங்க பிஜேபிக்கு போகிறாரு அப்படிங்கிற கேள்வி வரும். ஏன்னா ஏற்கனவே சித்து அவர்கள் நிறைய விஷயத்தில் வந்து பெரிய, சோனியா காந்திக்கு அவர் கடிதம் எழுதுனது, அமிர்தி சிங் அவருக்குமான சண்டை, அப்புறம் அமிர்தி சிங்கை நீக்கினது, இப்படி பலவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இன்றைக்கி இந்த தகவல் உறுதிப்படுத்தப்பட வேண்டிய அவசியம் என்ன. ஏன்னா இந்த குருதாஸ்பூர் அதில் வந்து யுவராஜ் சிங் அவர் வந்து கிரிக்கெட் வீரர், அவர் நிற்க போகிறார். அமிர்ஸ்டர் அதை வந்து சித்துக்கு கொடுக்க போகிறோம், அங்கே நிற்க வைக்க போகிறோம். வரக்கூடிய பார்லிமெண்ட் தேர்தலில் அமிர்தர்ஸரில் வந்து சித்து நிற்கிறாரு, அவருக்கு நின்னால் பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்குது, ஏன்னா மக்களால் அறியப்படுகிறவர் அப்படின்னு இப்போவே சொல்கிறாங்க. இந்த சாம்தேவ் சர்மா பிஜேபி, இந்த சாம்தேவ் சர்மா தான் இதை உறுதிப்படுத்துகிறார். ஏன் நம்ம இதை சொல்கிறோம்னா, தொடர்ச்சியாக நம்ம வந்து நிறைய பதிவுகளை பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் அதை போடுறதில்ல. நம்ம இந்த சின்ன பதிவுனால ஏன் போடுறோம்னா, நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள், விவசாயிகள் போராட்டம், மோடி அவர்கள் பேச்சு, ராகுலுடைய யூபி, இதையெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கும்போது தொடர்ச்சியாக நாளிதழில் ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை வர செய்தி, இல்லை டெய்லி கூட சொல்லலாம், 2 நாளைக்கு முன்னாடி கமல்நாத், அதுக்கப்புறம் மணீஷ் திவாரி, மணீஷ் திவாரி அடங்கணும்னா ராஜஸ்தானில் போய் சேர்றாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சித்துக்கு வராங்க. அது சித்து வரக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் பஞ்சாப்லேயும் ஏகப்பட்ட இஷ்யூ போயிட்டுருக்க நேரம், அதுவும் குறிப்பாக நேற்று தான் காலிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டர்பன் கட்டினவங்களை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சொல்லும்போது இது வருதுன்னா, சீக்கியர்களுடைய ஒட்டுமொத்த கோபம் என்னங்க, ஒருத்தர் நம்பால் ஒரு போலீஸ் அதிகாரி அவரை போய் இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு ஒட்டுமொத்த கோபம் இருக்குமா இல்லையா. இப்போ தமிழர்கள் இங்கே இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் கேடர் யாராவது வெளி ஸ்டேட்டுக்கு போய் அவங்கள வந்து அவர் யாராவது அவமானப்படுத்தினா நம்ம கோபம் வருமா வராதா, இந்தியர் எல்லாத்துக்கும் கோபம் வரணும்.
அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்படி போயிட்டு இருக்கும்போது சித்து அவர்களை போராருங்கும் போது இன்னொன்று அவர் மறுப்பு தெரிவிக்கலை. இதில் என்ன கோபம் வருதுன்னா, நமக்கு கமல்நாத்தை கேட்டால் ஏங்க நீங்கள் காங்கிரஸ் விட்டு போகிறதா பிஜேபிக்கு போகிறதா சொல்கிறாங்கன்னா காங்கிரஸ் தான் நீ உயிர் மூச்சு அப்படி தானே சொல்லணும். இல்லை இல்லை நான் அப்படி எது நடந்தாலும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகிறேங்கிறது என்ன அர்த்தம்? விஜய் தாரணை கேட்டால் பிஜேபி ஐயோ அது மோசமான கட்சிங்க போக மாட்டேன்னு சொல்லணும். உச்சநீதிமன்றத்தில் என் வழக்கு இருக்குது அப்புறம் பேசுகிறேன். இல்லை ஒன்றும் புரியல ஏன் இவங்க அப்போ எல் முன்னே ஒன்று நல்லா தெரியுதுங்க, இவங்க யாரும் வந்து நம்ம கோபம் தான் வருது. ஏன்னா பிஜேபி ஒரு மோசமான கட்சி போக மாட்டேன்னு சொல்கிறத விட்டுட்டு இவங்க தானே இடமே கொடுக்குறாங்க. அப்புறம் பிஜேபி எப்படி தப்பு சொல்லுவீங்க? இங்கே இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை சொல்கிறாரு ஆள் பிடிக்கும் வேலையை பிஜேபி செய்யுது. ஆமாங்க, ஆள் பிடிக்கும் வேலையை செஞ்சால் நீங்கள் எங்கே மிட்டாய் கொடுத்தா போகிறீங்க? கையை பிடிச்சாரா இருக்க முடியுமா? அந்த காலத்தில் பிஜேபியுடைய அஜெண்டா ஊழலுக்கு எதிராக நிற்கிறோம், காங்கிரஸுடைய ஊழலை பண்ணுறோம் அப்படின்னு அவங்க அறிவித்தாலும் பின்னால் இருந்து அவங்க செய்யக்கூடிய தந்திரம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வெளிப்படையாக தெரிஞ்சது. இந்தியா முழுக்க ஏற்கனவே நிதிஷ்குமார் கூட்டணி கட்சியை உடைச்சிட்டாங்க, மம்தா பானர்ஜி போயிட்டாங்க, ஆம் ஆத்மியை மிரட்டி பார்த்தாங்க, ஒன்றும் முடியல. இப்போ அடுத்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கட்சிகளுடைய அக்கௌண்ட்டை முடக்கிறங்கிறதுனால தான் காங்கிரஸோட அக்கௌண்ட்டை முடித்து செக் வச்சாங்க. அது இல்லைனா போய் கடைசியாக பிஜேபிக்கு சிக்கல் வந்துருச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? ஆளை தூக்கலாம். இப்போ சரத்பவார் என்ன நினைப்பார், உத்தவ் தாக்கரே என்ன நினைப்பார், ஸ்டாலின் என்ன நினைப்பார், என்னப்பா சித்துவை தூக்கிட்டாங்க அப்போ நீங்கள் என்ன வேணால் பண்ணுவாங்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எம்எல்ஏக்களை தூக்கிடுவாங்களோ. இப்போ சரத்பவார் யோசிப்பார்ல, உச்சநீதிமன்றத்தில் மனு போட்டிருக்கோம், எது அஜித் பவார் வந்து என் கட்சியை சொந்த கொண்டாரா அவர் இல்லைன்னு. நம்ம கட்சியில் இன்னும் ரெண்டு மூணு பேர் தூக்கிட்டாங்கன்னா இப்போ ஆம் ஆத்மியில் கெஜ்ரிவால் எப்படி இருப்பார்? ஒரு பக்கம் ஏங்க அவர் இப்போ பெரும்பான்மையாக இருக்கார் டெல்லியில், நம்பிக்கையில் பார்க்க அவங்க தீர்மானம் ஏன் கொண்டு வர்றாரு, அவருக்கு ஒரு பயம், உண்மையில் பயம் தானே. என்ன தான் நீ வெளியில் சொல்லிக்கிட்டாலும் யாரும் விலைக்கு வாங்க முடியாது, அது முடியாதுன்னு சொன்னாலும் உங்கள் கட்சியில் வந்து மூணு கவுன்சிலர் விலைக்கு வாங்கிட்டாங்க, அது வேறு விஷயம். இப்போ அப்படி ஒரு எப்படி பதற்றம் இல்லாமல் இருக்க முடியும்? இன்றைக்கி பஞ்சாபில் நடைபெறக்கூடியது என்ன? தொடர்ந்து இப்போ எல்லா கருத்து கணிப்பும் இப்போ கடைசியாக வந்த கருத்து கணிப்பில் கூட பிஜேபி அவங்க ஒன்றும் டெவலப்லாம் இல்லைங்க, அது வேலைக்காகாது அப்படின்னு தான் சொன்னாங்க. இவர்கள் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா காங்கிரஸ் தனியாக நின்னாலும் நம்ம ஆம் ஆத்மி தனியாக நின்னாலும் இல்லை காங்கிரஸ் ரெண்டு பேரும் ஒன்றா நின்னாலும் அங்கே ஸ்கோர் பண்ண போகிறது இந்தியா கூட்டணி. இதில் இன்னும் குறிப்பிட்டு நம்ம அடிக்கடி சொல்கிற மாதிரி காங்கிரஸ் இது நம்ம ஆம் ஆத்மி ரெண்டும் ஒன்றா நிற்கக்கூடாது. ஏன் அப்படின்னா மேற்கு வங்காளத்தில் என்ன நடந்தது, மம்தா பானர்ஜி இந்த காங்கிரஸ் இவங்களோடலாம் ரொம்ப நட்பாக இருந்த உடனே பிஜேபி நல்லா வளருது. அந்த பாலியல் பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா பிஜேபி இறங்கி பண்ணுறான், அந்த சுவந்த அதிகாரி பிஜேபி தலைவர் நேற்று அவர் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அந்த பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போனால் பதற்றம் வருங்கிறாங்க, ஹைகோர்ட்டுக்கு போய் உத்தரவு வாங்கிட்டு இன்றைக்கி போகிறாரு சுவந்த அதிகாரி. அப்போ கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் முன்னெடுக்க மாட்டுறாங்க இந்த பிரச்சனையை, ஏன்னா அவங்க மம்தா பானர்ஜிக்கு சப்போர்ட்டு. அப்போ பிஜேபி அங்கே வளருது. இதை தான் நம்ம தொடர்ந்து சொன்னோம், அதாவது மேற்கு வங்காளத்தில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ரெண்டும் மம்தாவோட சேரக்கூடாது, பிஜேபி தான் வலிமை தேர்க்கும். எழுத்து நிற்கிட்டோம், எழுத்து நான் மட்டும் பிஜேபி ஜெயிச்சிடும். இங்கே வந்து நம்ம இதில் நம் கேரளாவில் பினராயி விஜயனுக்கு ஆப்போசிட்டாக இது காங்கிரஸ் இருக்குது, காங்கிரஸும் பினராயி விஜயனும் ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா எவ்வளோ பெரிய முட்டாள்தனம், ரெண்டு பேரும் இருக்குன்னு அவருக்கு ஓட்டு வாங்கிட்டு ஓட்டு விட்டோம், பிஜேபி மூணாவது தானே, அதனால் இதனால ஓட்டுகள் பிரியாது. இப்போ இதே விஷயத்தை எலெக்ஷனில் அதாவது சித்து வந்து சேரவே இல்லை, அதற்குள்ளே அவர் அமித்ஷாவை பார்த்து விட்டார். ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறோம்னா குலாம் நபி ஆசாத் சொல்கிறாரு நேற்று இந்தமாதிரி ஃபரூக் அப்துல்லா வந்து இரவு நேரத்தில் சென்று உள்துறை அமைச்சரையும் நட்டாவையும் சந்தித்தார். இந்த வார்த்தை ஏன் குலாம் நபி ஆசாத் சொல்கிறாருன்னா ஏற்கனவே காங்கிரஸில் இருந்த குலாம் நபி ஆசாத்தை தம்பி நீ வெளியில் போய் கட்சி ஆரம்பின்னு சொன்னதே பிஜேபி தான். அவர் போய் தேசிய மாநாட்டு கட்சிக்கு ஆப்போனண்ட்டு அங்கே ஆரம்பிச்சிட்டார். ஏன் காஷ்மீரில் ஒட்டும் கொஞ்சம் கொஞ்சம் முஸ்லீம் ஓட்டு மொத்தமாக இந்தியா கூட்டணி அதையும் கெடுக்கிறதுக்கு அவர் போயிருக்கார். எப்போ இங்கே இந்த முக்தார் அக்பாஸ் நக்பி இந்த முஸ்லீம் வச்சுக்குவாங்க, இங்கே கூட இந்த வேலூர் இப்ராஹிம்னு சொல்லிட்டு ஒருத்தர் வச்சுக்குவாங்க, இது பிஜேபியில் அண்ணாமலை பின்னாடி இப்போ தூக்கி போட்டுட்டு அவர் சொன்னால் முஸ்லீம்லாம் ஓட்டுட்டு போடலான்னு அண்ணாமலை நினச்சா அவர் எவ்வளோ பெரிய அறிவாளி, நீங்களும் முடிவு பண்ணிக்கோங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி இந்த ஒரு விஷயங்கிறது மிக முக்கியமான பிரச்சனையாக பார்க்கப்படுது. அநேகமாக இனிமேல் ஏன்னா இந்த விவசாயிகள் போராட்டம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது பஞ்சாபில் விவசாயிகள் மிகப்பெரிய ஆக்ரோஷமாக இருக்குது. பஞ்சாபில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவரே பிஜேபிக்கு போகிறாருனா என்னப்பா இவ்வளோ பிரச்சனை இருக்குது, பஞ்சாபில் இருக்க ஒரு காங்கிரஸ் தலைவரை என்ன சொல்லிட்டு போவார் அவர், இல்லைங்க காங்கிரஸில் குடும்பாச்சு ஏதோ ஒன்று சொல்லணும்ல குடும்பாச்சு, இல்லை வந்து காங்கிரஸில் காங்கிரஸ் ஆம் ஆத்மி ரெண்டுமே வேஸ்ட்டு. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சித்து சொல்கிறாரு ஆம் ஆத்மி இந்த கனிம வளம்
இதை வந்து டெண்டர் விட்டுருக்காங்க, இதை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பண்ணியிருந்தால் இன்னும் லாபம் செஞ்சிருக்கலாம். இதே சித்து தான் சொன்னார், இருந்தாலும் கூட்டணி தர்மத்துக்காக நான் இருக்கிறேன் அப்படின்னா. தொடர்ந்து நம்ம சித்து அவர்களுடைய அந்த கேரியரை பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியில் அவர் இருக்க மாட்டார். அவர் நல்லவராக கெட்டவராங்களா, அவருடைய எண்ணம் ஏற்கனவே நீங்கள் வந்து பிஜேபியிலேருந்து ரெண்டு தடவை எம்பி ஆனீங்க, பிஜேபியில் விட்டு காங்கிரஸ்க்கு வரீங்க, காங்கிரஸில் சோனியா காந்தியை தாண்டி பிரியங்கா நம்ம ராகுல் இவர்களோட மிகப்பெரிய நட்பு, அதனால் வேகமாக உள வரீங்க, உங்களுக்கு தலைவர் பதவி கொடுக்குறாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு உங்களுக்கும் சண்டை வருது, உடனே என்ன பண்ணுறீங்க, சோனியா காந்திக்கு லெட்டர் எழுதுறீங்க, அதுக்கப்புறம் கட்சி விட்டு போகிறேன்னு வேறு சொன்னீங்க, காங்கிரஸ் வந்து சமாதானப்படுத்தி வேணாங்க அதெல்லாம் போகாதீங்க விட்டுருக்கணுங்க, அப்படியே காங்கிரஸ் சமாதானமே படக்கூடாது, சமாதானப்படுத்தி இருங்க இருங்கன்னு இருக்க வச்சாங்க. மறுபடியும் இந்த ஒரு பிரச்சனை வருதுன்னா, அதான் சொல்கிறாங்க, நெருப்பு இல்லாமல் புகையுமாங்க, தேவையில்லாமல் இது என்னங்க இஷ்யூ. இப்போ என்ன பண்ணுவாங்க, அங்கே வந்து இருக்கிற 18 எம்எல்ஏக்கள், ஆனால் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த 18 எம்எல்ஏக்கள்லாம் போக வாய்ப்பு இல்லைங்க, அதையும் ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் வரும்போது என்ன பண்ணுறீங்க, ஒரு 10 பேரை தூக்கிட்டு வந்துடுங்க, அந்த கட்சி தவல் 18 மூன்றில் ஒரு பங்கு, கம்மியாக போனாலே பரவாயில்ல, இருந்தாலும் 9 பேர் எடுத்து வந்துருங்க. பஞ்சாப் காங்கிரஸ் உடைந்தது, மொத்தமாக பிஜேபியில் சேர்ந்தது. மத்திய பிரதேச காங்கிரஸ் உடைந்தது, மொத்தமாக பிஜேபியில் சேர்ந்தது. ராஜஸ்தான் காங்கிரஸ் உடைந்தது, மொத்தமாக பிஜேபியில் சேர்ந்தது. ஏங்க நீங்கள் தாங்க காங்கிரஸ் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு சேர்ந்ததுன்னா, இந்த விஷயம் இன்றைக்கி நாளிதழ்களில் அதுவும் ஆங்கில ஊடகங்களில் பெருமளவு பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த விஷயத்தை இப்போ கிளம்புறது நமக்கு சந்தேகத்தை எழுப்புது. அப்போ ஏற்கனவே நீங்கள் இந்தியா முழுக்க யார் யார் முக்கியமான ஆட்களோ அவர்கள்ட்ட பேசிட்டீங்க, இன்ஸ்டால்மெண்ட்டு கணக்கில் 2 நாளைக்கு ஒருத்தர் இப்போ நீங்கள் சேருங்கப்பா, அதான் பேசிட்டோம்ல, நீ சேருப்பா. அப்போ மோடி அரசுக்கான எதிர்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி, கமல்நாத் சேர்றாரா, மணீஷ் திவாரி சேர்றாரா, சித்து சேர்றாரா, இப்படியே ஒரு எண்ணத்தை மக்கள்கிட்ட வச்சு வேறு எதையுமே யோசிக்காமல் இருக்கிறது பிஜேபியோட ஒரு தந்திரமாக கூட இருக்கலாம். மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இந்த விஷயம் வந்து இப்போ பரபரப்பாக பஞ்சாபில் பேசப்பட்டு விடுகிறது. ஆனால் என்ன ஒரு துரதிருஷ்டம்னா, அந்த புல்டோசர் கில்டோசர் மேட்டரில் இந்த சித்து மேட்டர் பெருசாக எடுபடலை. இதில் காமெடி, இன்னொரு காமெடி என்னென்னா, அவருக்கு திடீர் சித்துக்கு ஒரு தர்ம சங்கடப்பு என்ன வந்துருச்சுன்னா, நேற்று தான் காலிஸ்தான்னு சொல்லி ஒரு டர்பன் கட்டினவங்கள மேற்கு வங்கத்தில் சொல்லிட்டாங்க பிஜேபி எம்எல்ஏ. இப்போ போய் பிஜேபியில் அவர் சேர்ந்தார்னா அவருக்கே தெரியும் உழுவுற 10 ஓட்டு கூட உழுவாதுன்னு, இப்போ அவர் பின்வாங்கியிருக்கிறதா கேள்வி. அதனால் என்ன, நம்மை பொறுத்தவரையில் பேச்சுவார்த்தைக்கு எல்லா கட்சியில் இருக்கவங்களையும் இருக்கிறதுக்கு பிஜேபி முயலுங்கிறது இதை விட ஒரு பெரிய சான்று இல்லை. இன்றைக்கி இருக்க நிலைமையில் மோடி நம்ம சொல்கிறோம், இந்தியா கூட்டணியை பார்த்து பயம் இல்லைன்னாலும் மிக மிக பயத்தோடும் பதற்றத்தோடும் இருப்பது மோடி அமித்ஷாங்கிறது இதை காட்டுது. இப்படியே தொடர்ந்தால் இந்த பயம் இருக்கு இல்லைங்க, பயம் வந்தாலும் நீங்கள் அவுட்டுங்க. நம்மை பொறுத்து இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பிஜேபி அவுட் ஆகுதை தவிர்க்கவே முடியாதுங்க. ஏன்னா காலத்தின் கட்டாயம் சில இருக்கும்ல, மேலே போனால் கீழே வந்தே தான் ஆக வேண்டும். நீங்கள் எல்லா கட்சியிலையும் ஆள் இருக்கிறது வழியாக நீங்கள் அடுத்த கட்சி ஊழல்னு சொல்கிறக்கூடிய தார்மீக தகுதி எழுதிட்டீங்க, மக்களும் பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, யோசிப்பாங்க, என்னங்க காங்கிரஸ் ஒன்றும் இல்லை அந்த கட்சியிலேருந்து ஆள் இழுத்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு ஆள் இருக்கலாம் ரெண்டு ஆள் இருக்கலாம், தொடர்ந்து இழுக்க 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 இப்படியான விளைவுகள் ஏற்படுத்தும். பஞ்சாபில் ஒட்டுமொத்தம் ஓரளவுக்கு இருக்கக்கூடிய பிஜேபியும் மொத்தமாக போகக்கூடிய வேலையை அழகாகவும் திறமையாகவும் அங்கே இருக்கக்கூடிய பாஜக தலைவர் பட்டர் த சாம்தேவ் சர்மா அவருக்கு தான் நன்றி சொல்லணும். இன்னொன்று, ராமன் தக்ஷி காங்கிரஸ் கடைசியாக சொன்ன வார்த்தை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, சித்து வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் ஒரு சின்ன கலக்கில் சொல்கிறார், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மோடி நம்ம சொல்கிறோம், காங்கிரஸோ ஆம் ஆத்மியோ இந்தியா கூட்டணி நீங்கள் தவிர்க்கவே முடியாமல் மோடி அமித்ஷா டெய்லி இவங்க பேசி பேசி இந்தியா கூட்டணியை டெவலப் பண்ணுறாங்கிறது மறுக்கவே முடியாத உண்மை. மீண்டும் சந்திப்போம், எங்களால் முடிஞ்சளவுக்கு அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. நன்றி, வணக்கம்.